powder type ABC அதாவது வந்து பிரஷர் பண்ணி வச்சிருப்போம் பவுடர் டைப்ல எக்ஸ்டென்சர்ஸ் நம்ம லோட் பண்ணி வச்சிருப்போம் இதை ஆப்ரேட் பண்ண தெரியணும் ஒரு டிரைவர் வாங்க எல்லார் வண்டியிலுமே வந்து எக்ஸ்டென்சர்ஸ் இருக்கு எப்படி வந்து இதை நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல ட்ரெயின் தெரியுமா அந்த எக்ஸ்டென்சர்ல ஒரு சேஃப்டி பின் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த பின் வந்து நம்ம எந்நேரமா வந்து ஏதாவது குழந்தைங்களோ நம்ம எடுத்துட்டு மூவ் ஆகுறப்போ ப்ரெஷர் பண்ணிட்டோம்னா பவுடர் ரிலீஸ் ஆயிடுறதுனால சேஃப்டி அந்த சேஃப்டி பின்ன வந்து ஃபயர் ஆகிற இடத்துக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு அந்த ப்ரெஷர் லீவரை ப்ரெஷர் பண்றப்ப அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடர் எல்லாமே ரிலீஸ் ஆகி தீயை வந்து ஸ்டார்டிங் அதாவது ஆரம்ப தீயை வந்து அணைச்சிடும் இல்ல எக்ஸ்டென்சர் தீயணைப்பு கருவிக்கு பேரு முதலுதவி தீ தடுப்பு கருவி தான் பேரு ஏன்னா ஒரு இடத்துல வந்து தீ பெருசா வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இந்த மாதிரி ஆகாம சின்னசா தீ பிடிக்கிறப்பயே இந்த தீயணைப்பு கருவியை வச்சு நம்ம அணைச்சிட்டோம்னா பெரிய தீவிரத்தை மாறாம தீயர்ஸ் வந்து இதை இயக்க தெரிஞ்சிருக்கணும் இது பவுடர் டைப் இன்னொரு டைப் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாயு கேஸ் டைப்ல வந்து ஒரு எக்ஸ்டென்சர்ஸ் இருக்கு அது எந்த மாதிரி இன்னும் இரண்டு தினங்களில் நமது தீபாவளி பண்டிகை வர உள்ளதால் நாம் நமது குடும்பங்களில் உள்ள குழந்தைகளாகட்டும் பள்ளி குழந்தைகளாகட்டும் எல்லாரும் வந்து ஆர்வமாக பட்டாசு வெடித்து கொண்டாட மிக ஆர்வமாக இருப்பாங்க சிமோட்டு அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயு வாயு டைப் எக்ஸ்டென்சர்ஸ் என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண பாருங்க இதுல வந்து அதுல வந்து சேஃப்டி பின் ப்ரெஷர் பண்ணி வச்சிருப்போம் இதுல வந்து சேஃப்டி பின் எடுத்துட்டு லீவர் டைப் நம்ம அந்த வாட்டர் டேப் எல்லாம் திறப்போம் இல்லையா அது மாதிரி வாட்டர் டேப் திறக்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்றுக்கணும் கிட்டத்தட்ட 5 அடி 10 அடி நம்ம அந்த ப்ரெஷர் கிடைக்கும் தள்ளி நின்று ஃபயருக்கு நேரம் அந்த ஹார்ன் இதுதான் நம்ம ஆரம்ப தீவிரத்தை உடனடியாக நம்ம கட்டுக்கொண்டு வருவதற்கு அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் இதை இயக்க தெரிஞ்சிருக்கணும் இது ஏன்னா இது வந்து நம்ம வெடிகுண்டு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் தான் பெருசா இருக்கும் எந்த தீவிரத்தை சிறுசா ஆரம்பத்துல வந்து சிறுசா தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப வந்து நம்ம ஆரம்பத்திலே அதை அந்த இந்த தீயணைப்பு கருவியை கொண்டு அனுஷ்டம்னா பெரிய தீவிரத்தை மாறாம அதை கட்டப்பட கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி தீயணைப்பு கருவிகள் நம்மகிட்ட ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் என்ன ஒரு பெட்ஷீட்டா இருக்கட்டும் ஒரு சாக்கா இருக்கட்டும் அந்த இடத்துல தண்ணியை நம்ம அந்த பெட்ஷீட்டவோ சாக்கவோ நினைச்சு அதை எப்படி வந்து தீ அணைக்கிறோம் அப்படின்றத செயல்முறை வழக்கம் பாருங்க நம்மகிட்ட தீயணைப்பு கருவி இல்ல சோ இப்ப என்ன பண்றது நம்ம கிட்ட இருக்கிறது அந்த சாக்கு தான் இருக்கு சாக்கு தண்ணி இருக்கு டக்குனு அந்த சாக்கை வந்து அந்த தீக்கு மேல மூடி தீ அணைச்சிடும் நம்மள ஸ்கிரீன் நம்மள வந்து ஸ்கிரீன் மாதிரி பார்த்துக்கிட்டு அதை அப்படியே கவர் பண்ணி போடணும் ஏன்னா டக்குனு நம்ம அப்படியே போடணும் ஃபயர் வந்து நம்ம சைடு அந்த ஃபிளேம் வந்து நம்மள அட்டாக் பண்ணிடும் குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்க நம்ம மனிதர்கள் மேல நம்ம மேல தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் தீ பிடிச்ச உடனே எல்லாருமே வந்து அந்த வெப்பத்தோட தாக்கத்தினால பதஷ்டப்படுவாங்க ஓடுவாங்க கலருவாங்க அப்ப வந்து அந்த ஓடிட்டு இருக்கப்ப தீயோட வேகம் அதிகமா போயிட்டு இருக்கும் ஏன்னா காத்து ஓடுற வேகத்துல காத்து கிடைக்கிற ஆக்சிஜன் கிடைக்க தீயோட வேகம் அதிகமா இருக்கும் அப்ப வந்து நம்ம பயப்படுறவங்க ஓடவே கூடாது விண்ணிலா சந்தன கிண்ணம் உன்னமட காயலில் வீணி குன்னிலம் கையில் மெல்லே கோரி எடுக்கான் வா முண்டகன் கொய்த்து கடிந்து ஆற்றக்கிளி போகும் நேரம் மஞ்சணி பூவல் கொண்டொரு கூடொரு கான் வா தாலி மேயுந்த புல்லானி காற்றில் கண்ணி மாங்க கடிச்சு நடக்கா காட்டின் பாதசரங்கள் கிழுக்கா உன்னி மஞ்சாடி கொன்னிலேரா